தானே எழுத்தாளர் யோகராஜன், இந்த காதலி காத்திருக்கிறாள் கதை எழுதினீங்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் சார், எனக்கு உங்கள் எழுத்து ரொம்ப பிடிக்கும் சார். ஒரே கதையில் ஃபேமஸ் ஆகிட்டீங்க. எனக்கும் உங்களை மாதிரி ஒரு கதை எழுதி ஃபேமஸ் ஆகணும் சார். அதனால் நானும் ஒரு தமிழ் எழுத்தாளராக போகிறேன். தமிழ் இல்லை தம்பி, தமிழ். ஆமாம், தமிழ் தமிழ் எழுத்தாளர் ஆகணும் சார். எழுத்துன்றது ஒரு கருத்தை சொல்கிற ஊடகம்தான். வாயிருந்தால் பேசலாம், ஆனால் சிந்திக்க தெரிஞ்சாதான் எழுத முடியும். நான் எழுத்தாளர் ஆகணும்னு கனவு கண்டு எழுதலை. என்னோட வாழ்க்கையோட முற்றுப்புள்ளியை என் எழுத்தோட ஆரம்ப புள்ளியாக வச்சேன். இப்போ இங்கே இருக்கேன். சூப்பர் சார், ரொம்ப தத்துவமாக பேசுகிறீங்க. எனக்கு உங்களை மாதிரி பெரிய அளவு வரணும் சார். எதுக்காக நீங்கள் எழுத்தாளர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? சமூகத்துக்கு பல நல்ல கருத்துக்களை சொல்லி உதவி செய்யணும் சார். கண் தெரியாத ஒருவர் ரோட்டை க்ரஸ் பண்ண உதவி செய்யலாம். பஸ்ஸில் ஒரு வயோதிபருக்கு எழும்பி சீட் கொடுக்கலாம். இது போகிற போக்கில் கூட செய்யலாம். இது சாதாரணமான விஷயம். இதுக்கு போய் கதை எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்போ எனக்கு எப்படி சார் பேர் கிடைக்கும்? எல்லாரும் என்ன பாராட்டணும் சார். நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும். நானே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது? நான் எப்படியாவது கதை எழுதி ஃபேமஸ் ஆகணும் சார். அதுக்கு நீங்கள் தான் சிபாரிசு பண்ணி உதவி செய்யணும் சார். சரி, முயற்சி பண்ணு. யதார்த்தமான மனசை துர்ற மாதிரி எழுதிட்டு வா. என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன். மனசை துர்ற மாதிரி கதை.
அந்த பையனை அடிக்கடி போய் பார்க்குறீங்களே, எனி ஸ்பெஷல் ரீசன்? ஆமாம், 2 மாதத்துக்கு முன்னாலே எழுத்தாளர் ஆகணும்னு ஒருத்தர்கிட்ட சான்ஸ் கேட்க போனேன். அவர் மனசை தொடுற மாதிரி ஒரு கதை எழுதிட்டு வர சொன்னார். இதை பற்றி எழுதலான்னு யோசிச்சுட்டே வரும்போது இந்த பையனை பார்த்தேன். இவங்க அப்பா இங்கே வேலை செய்ய வரும்போது கூடவே வருவான். இவங்க அப்பா வேலை செய்கிறத பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருப்பான். இவனை படிக்க வைக்கணுன்றதான் இவனோட அப்பாவோட லட்சியம். இவனுக்கும் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு யாராவது போனால் அவங்கள பார்த்துட்டே இருப்பான். இப்படி இருக்கும்போது தான் இவங்க ஏரியா சண்டேல அவங்க அப்பாவை வெட்டிட்டாங்க. குடும்ப பாரம் அவன் தலைக்கு வந்துச்சு, செருப்பு தைக்கிற அணியும் அவன் கைக்கு வந்துச்சு. இதுதான் இந்த 2 மாதம் நான் சேகரித்த விஷயம். இவனை பற்றி தான் கதை எழுத போகிறேன். படிக்கிறவங்களுக்கு கண்ணு கலங்கணும், இவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு மனசு உறுத்தணும். இதனால அவனுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் சந்தோஷம் தானே? இது என்ன பெருமையா, கடமை? இந்த கதையோட பேர் என்ன தெரியுமா? தெருவில் ஒரு சிறுவன். இந்த கதை மட்டும் வரட்டும், அவன் வாழ்க்கையே எப்படி மாறுது பாரு. அது இருக்கட்டும், இப்போ அவனுக்கு எவ்வளோ காசு கொடுத்தீங்க? ஆமாம் பாரு, இதுக்கு போய் 100 ரூபா கேட்குறான். 50 ரூபா தான் கொடுத்தேன். இது சின்ன வேலை தானே, இதுக்கு இது போதும். நீங்க கதை எழுதி அதை யாரோ படிச்சு எப்பவோ வந்து அவனுக்கு உதவி செய்யறதுக்கு பதிலா இப்ப அவன் கேட்ட காசை கொடுத்திருந்தா இன்னைக்கு நாள் அவனுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமே.